வணக்கம் செல்லகுமார் பேசுறேன் இது செல்வகுமாரின் இலங்கைக்கான ஆய்வறிக்கை 2021 அக்டோபர் 19 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை இன்று ஒரு நாள் மட்டும்தான் நாளையிலிருந்து இலங்கைக்கு இடிமழை பரவலான மழை படிப்படியாக நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மழை தென்கிழக்கு காற்று காற்று சுழற்சி தெற்கு காற்று காற்று சுழற்சி தென்கிழக்கு காற்று காற்று சுழற்சி மேற்கிழக்கு காற்று 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 சுழற்சி பிறகு வடகிழக்கு பருவமழை என ஒவ்வொரு நாளும் காலநிலையில் மாற்றம் வானிலையில் மாற்றம் காற்றின் திசையில் மாற்றம் பருவமழை மாறி வர இருக்கிறது தென்மேற்கிலிருந்து வடகிழக்காக அதுவரை இடிமழை தொடங்கியதும் பருவமழை வெளுத்து வாங்கி இருக்கிறது நாளை மாலையிலிருந்து 24ஆம் தேதி மாலை வரைக்கும் தினசரி மதியம் மாலை இரவு இடிமழை கண்டிப்பாக உண்டு இலங்கைக்கு நாளுக்கு நாள் பரப்பிலும் அளவிலும் நேரத்திலும் கூடும் 25ஆம் தேதி வடகிழக்கு பருவமழையாக சாரல் மழையாக தூரல் மழையாக மிதமான மழையாக இருந்து கொண்டிருக்கும் எந்த நேரமும் மழைதான் 25-26லிருந்து அடுத்தபடியாக அந்தமான் கடற்பகுதிக்கு தென்சீன கடல் நிகழ்வு 24ஆம் தேதி வந்து 25 மேற்கு நோக்கி நகர்ந்து 25 மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து 26 இலங்கைக்கு அப்பால் நெருங்கி 27 இலங்கை தமிழகத்தை நெருங்கி 28ஆம் தேதி 27ஆம் தேதியே இலங்கைக்கு மழை கொடுக்கும் வகையில் நெருங்கி வர இருக்கிறது இந்த நிகழ்வின் காரணமாக தமிழகத்தில் அதிக மழை இருக்கிறது இலங்கைக்கும் சிறந்த மழை இருக்கிறது வரக்கூடிய 26லிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரித்து 27 கனமழையாக இலங்கைக்கு பொழிய இருக்கிறது 28, 29, 30 தேதிகளிலான் நல்ல மழை சிறந்த மழை பரவலான வடகிழக்கு பருவமழை சற்று கூடுதல் தான் இடைவிடாது கூட சில நேரங்களில் பெய்து கொண்டிருக்கலாம் பல மணி நேரங்கள் நாள் ஒன்று கூட ஓயாமல் பெய்து கொண்டிருக்கும் மழை கூட 28, 27 தேதிகளில் தெரிகிறது ஒருவேளை ஓய்ந்திருந்தாலும் பிறகு வலுத்த மழை கனத்த மழையாக இருக்கும் ஆக மழைப்பொழிவெல்லாம் அக்டோபர் மாத இறுதியில் சிறந்த மழை இருக்கிறது இலங்கைக்கும் தீபாவளி நாட்களிலே ஒரு இடைவெளி கொடுத்தாலும் தீபாவளிக்கு பிறகு அடுத்த நிகழ்வு வந்து அனைத்து மாகாணங்களிற்கும் சிறந்த மழை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை வந்துவிட்டால் தமிழர் பகுதியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிறந்த மழை பொழியும் இந்த முறையும் அப்படித்தான் முன்னெச்சரிக்கை தேவை மழைநீர் சேகரிப்பு அவசியம் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் நிலத்தடியில் நீரை செலுத்துங்கள் வரக்கூடிய பருவமழை காலத்தை எதிர்கொள்ள வானிலைக்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள் நன்றி